தேனியில் தொழிலதிபர்கள் மீது பாலியல் புகார் கூறி பணம் பறித்ததாக சொல்லப்பட்ட பெண் மீது மேலும் ஒரு புகார் பாய்ந்திருக்கிறது. காவல்துறை செய்தது என்ன? பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவர்தான் பல தொழிலதிபர்களை பாலியல் வழியில் வீழ்த்தி பணம் பறித்திருக்கிறார். மனைவியை இழந்த தொழிலதிபரிடம் வீடியோ காலில் பேசியே 10 லட்சம் ரூபாயை பறித்திருப்பதாக புதிய புகாரில் சிக்கியிருக்கிறார் இவர். தொழிலதிபர்கள் வீழ்த்தப்பட்டது எப்படி? தேனி மாவட்டத்தில் உள்ள பிரபல ஜவுளி கடை உரிமையாளர் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக மேனகா என்ற 29 வயது இளம் பெண் தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு மார்ச் 14 ஜவுளி கடை உரிமையாளர் மீது வழக்கு பதிவான நிலையில் ஏப்ரலில் அவர் சரணடைந்து பின்னர் நீதிமன்ற ஜாமீனில் வெளிவந்தார். இதையடுத்து திருமணம் செய்து கொண்டு தன்னுடன் வாழ மறுப்பதாக கூறி சம்பந்தப்பட்ட ஜவுளி கடையினுள் மேனகா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பெண்ணின் போராட்டத்திற்கு ஆதரவாக சில அமைப்புகளும் ஜவுளி கடையை முற்றுகையிட்டனர். கடைக்குள் தர்ணாவில் ஈடுபட்ட மேனகாவை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்ற மகளிர் போலீசார் கைது செய்து பின் ஜாமீனில் விடுவித்தனர். அநியாயம் நடந்திருப்பதாக அனைவரும் நினைத்திருந்த நிலையில் மேனகாதான் தொழிலதிபர்களை மிரட்டி பாலியல் புகார் கூறி பணம் பறித்து வந்தது தெரிய வந்தது. வயதான தொழிலதிபர்களிடம் நெருங்கி பழகி அவர்களின் பாலியல் ஆசைகளை தூண்டி தனது வலையில் விழ வைத்து பின்னர் அதை வைத்தே மேனகா மிரட்டி பணம் பறித்து வந்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் தொழிலதிபர்கள் மீது மேனகாவின் பாலியல் புகார் நாடகங்கள் தொடர்பாக தேனி சின்னமனூர் காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சீட்டிங் ராணி மேனகா மீது மேலும் ஒரு தொழிலதிபர் புகார் அளித்திருந்தார். மனைவியை இழந்த தன்னை 2வது திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி 10.5 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக மேனகா மீது 58 வயது தொழிலதிபர் கம்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சிக்கு உட்பட்ட சுங்கம் தெருவில் வசிப்பவர் 58 வயதான முகமது ரஃபீக். உணவகம் ரியல் எஸ்டேட் என பிரபல தொழிலதிபரான முகமது ரஃபீக் கேரளாவில் ஏலத்தோட்டங்களை குத்தகைக்கு எடுத்து விவசாயமும் செய்து வருகிறார். இவரது மகன்கள் இருவருக்கும் திருமணமாகி தனித்தனியே வசித்து வரும் நிலையில் முகமது ரஃபீக்கின் மனைவி உடல்நலக்குறைவால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இறந்துள்ளார். மனைவி இறந்த சோகத்தில் இருந்த தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி 10,50,000 ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றியதாக மேனகா உட்பட 3 பெண்கள் மீது கம்பம் வடக்கு காவல் நிலையத்தில் முகமது ரஃபீக் புகார் கொடுத்திருக்கிறார். தனது நிறுவனத்தில் வேலை பார்த்த தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியைச் சேர்ந்த ஜீவா, கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த சத்யா என்ற 2 பெண்கள் மூலம் மேனகா தனக்கு அறிமுகமானதாக புகாரில் முகமது ரஃபீக் தெரிவித்துள்ளார். ஜீவா, சத்யா இருவரும் தங்களுக்கு பழக்கமான தோழி என்று பெரியகுளம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மேனகாவை செல்போன் மூலம் அறிமுகம் செய்து வைத்துள்ளனர். உங்களுடைய பிரச்சனை இல்லை என்று சொல்லுங்க, அதுல என்னால என்ன பண்ண முடியுமோ என்னால முடிஞ்ச அளவுக்கு. சரியா, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பாக்கிறேன். மேனகாவிடம் பேசியது தனக்கு ஆறுதலாக இருக்கவே தொடர்ந்து அவருடன் செல்போனில் பேசினேன், வீடியோ காலிலும் பேசியிருக்கிறேன் என்று புகாரில் முகமது ரஃபீக் தெரிவித்துள்ளார். தனக்கு பணப்பிரச்சனை இருப்பதாகவும் அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என மேனகா கேட்டதால் டிசம்பர் 21 அன்று அவரது வங்கிக் கணக்கிற்கு 50,000 ரூபாய் அனுப்பி வைத்தேன். அதனை அடுத்து டிசம்பர் 22 மீண்டும் தொடர்பு கொண்ட மேனகா தான் பெரிய பிரச்சனையில் இருப்பதாகவும் உடனடியாக 10 லட்சம் ரூபாய் சத்யாவிடம் கொடுத்து அனுப்புமாறும் கூறி கதறி எழுதுள்ளார்.
அவர் மேல் இறக்கப்பட்டும் தன்னை திருமணம் செய்து கொள்வார் என்று நம்பியும் ஜீவா சத்யா ஆகிய இருவரிடமும் டிசம்பர் 23 தேதி அன்று 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பியதாக முகமது ரஃபீக் தெரிவித்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்டதாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிய மேனகா டிசம்பர் 26 தேதி அன்று தன்னை நேரில் சந்திப்பதாகவும் அன்று முதல் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வாழலாம் என்றும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார். சிறிது நேரத்தில் அந்த வாய்ஸ் மெசேஜை அவர் டெலிட் செய்துவிட்டார். மறுநாள் மேனகா மற்றும் ஜீவா சத்யா ஆகியோரை தொடர்பு கொண்ட போது அனைவரது செல்போன்களும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. தொடர்ந்து அவர்கள் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாததால் தான் நான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புகார் அளித்ததாக முகமது ரஃபீக் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் மேனகா ஜீவா சத்யா ஆகிய 3 பெண்கள் மீதும் கம்பம் வடக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் முகமது ரஃபீக்கை தனது வலையில் வீழ்த்திய பின்னர் மேனகா அவரிடம் செல்போனில் பேசும் ஆடியோக்களும் வெளிவந்துள்ளன. தொழிலதிபர்களை குறிவைத்து இளம் பெண் நடத்திய ஹனிட்ராப் மோசடி பெரும் பேசுபொருளாகி உள்ளது.